வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட உங்கள் இலக்குகளை அடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் தகவல்களை பாருங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சுதந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜவேன் நாகராஜன் நம்முடைய பேசுதமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்னைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது ஹலோ தமிழா அக்னி பேல்கேஜி எல்கேஜி திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழாக பேசு வலையொலி குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க பேசு தமிழா பேசு நேர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப லேக்கிங் பிஹைண்ட் கீழே கிடக்கக்கூடிய மாநிலங்களில் முக்கியமானது தமிழ்நாடு கேரளாவில் கூட அவங்க ரெட்டை இலக்கத்தில் பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வர வந்துட்டாங்க அது காரணம் கேரளாவில் ரெண்டே அணி எல்டிஎஃப் யூடிஎஃப் இந்த ரெண்டு அணி வேண்டான்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் மாற்றா பிஜேபி அதில் அவங்க எஸ்என்டிபி நாராயண பரிபாலன சங்கம் திருநாராயணகுரு பேரில் உள்ள அந்த வேலப்பள்ளி நடேசன் அவங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க மற்ற ஜாதி அமைப்புகளோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க மோடி நாராயணகுருவை ப்ரொஜெக்ட் பண்ணார் மோடி வந்து ஒரு சாமாந்த சத்திரியருங்கிற அந்த பாணிக்கு கேரள அரசியலில் அதற்கு முன்னாடி இருந்த தன்மையை வந்து கம்யூனிஸ்டுகள் வரக்கூடாது அதனால் ஆர்எஸ்எஸ் ஓட்டும் பாஜக ஓட்டும் காங்கிரஸுக்கே போட்டுங்கிற அந்த வீகத்தை மாற்றி யார் வந்தால் என்ன வரலான்னா என்ன நமக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் முக்தி பாரத்தில் காங்கிரஸ் வரக்கூடாது கம்யூனிஸ்ட் கூட வரட்டுன்னு பாஜக தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் பல மாவட்டங்களில் ஆர்எஸ்எஸ்ஸு சிபிஎம் மோதல் தொடர்பாட்டு உள்ள பாதிப்புகளையும் அது தொடர்பாக உள்ள சாதக பாதகங்களையும் வாக்கு வங்கியாக முழுமையாக ஆக்கணும்னு பாஜக முன்னெடுத்ததின் முடிவாக இன்றைக்கி வந்து ரெட்டை இலக்கத்தில் வந்து கேரளாவில் அவங்க இருக்கிறாங்க காரணம் அங்கே எல்டிஎஃப் யூடிஎஃப் தாண்டி மூணாவது கட்சி ஆட்டு இருக்கிறதே பாஜக தான் அதனால் அவங்க அந்த பொசிஷனில் வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவங்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை இதை வந்து நம்ம வரலாற்று ரீதியாட்டு தான் இதை பார்க்கணும் கன் தமிழ்நாட்டில் ஜனசங்கை வந்து ஒரு அகல் விளக்கு போட்டுக்கிட்டு ஹிந்தி அவர் நேஷ்னல் லாங்குவேஜுங்கிற மாதிரி அங்கங்கே நகர்ப்புறங்களில் ஒரு சில பகுதிகளில் சில சுவர் எழுத்துகள் இருக்கும் எப்போ இருக்கும் ஒரு எழுபதுகள் இறுதியில் எண்பதில் இருக்கும் ஜனசங்கை பற்றி இந்து தர்மத்தை காப்போம் இந்தியாவை காப்போம்னு ரெண்டு சவர எழுத்துகள் இருக்கும் அன்றைக்கெல்லாம் அந்த கட்சிக்கு தமிழக அளவில் வேட்பாளரும் கிடையாது பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் எந்த பர்சன்டேஜும் அவங்களுக்கு கிடையாது குறிப்பாக அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சே தேர்தல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பாஜக மிக குறைஞ்ச ஓட்டில் எம்ஆர் காந்தி குளச்சல்ல தோத்தார் இந்துத்துவ கேண்டிடேட்டு இந்து முன்னணி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் வந்து பத்தனாபுரத்தில் வெற்றி பெற்றார் ஸோ ஒரு இந்து தாக்கம் இந்த இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு ஒரு வாக்கு வங்கியில் ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுமாராக வந்தது அதற்கு பிறகு எண்பத்தொம்போதில் மூப்பனார் ஒரு தேசிய தலைவர் வரும்போது அந்த நேஷ்னல் மைண்டட் வாக்கு வந்து மூப்பனார் சீஃப் மினிஸ்டர் கூட போயிட்டு எண்பத்தி நாலில் வந்த வாக்குகள் வந்து எண்பத்தொம்பதில் ஒரு பின்னடைவை சந்திச்சுது இன்னொரு ஆங்கிலில் பாஜகவுக்கு ஒரு பூஸ்ட் வந்ததுன்னா கோவை குண்டு வெடிப்பில் வந்து தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு அதிமுக அணி வெற்றிக்கே வந்து கோவை குண்டுவெடிப்பு வந்து ஒரு முக்கிய காரணமாகட்டு இருந்தது அதையும் ஜெயலலிதா வெள்ளாள கவுண்டர்களை பேக்கிங் கம்யூனிட்டியாக ஆட்டாக்கி அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கிற வேலையை ஜெயலலிதா பார்த்தாங்க பாஜக வளர்ச்சியை தமிழ்நாட்டில் தடுத்தது என்னென்னா ஜெயலலிதாவோட லீடர்ஷிப் தான் அவங்க வந்து ரீஜினல் லீடர்ஷிப்னாலும் நேஷனல் மைண்டட்னு காட்டும் போது அந்த சமூக தளம் அந்த நேஷ்னல் மைண்டட் மைண்டட் லீடருங்கிறதுல அந்த வாக்காளர்கள் வந்து பாஜக ஜெயிக்காத ஜெயல்தாவுக்கே ஓட்டு போடுங்கிற மாதிரி ஒரு தன்மையை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு இருந்தாங்க இது பாஜக வளர்ச்சிக்கு ஒரு தடையாட்டு இருந்தது பட் ஆல் ஆல்வதர் ஃப்ரெண்ட்ஸாட்டு கன்னியாம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மக்கள் மட்டும் அந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு அதை தொடர்ந்து நடந்த கலவரத்தின் விளைவாட்டு வந்து பாஜகவுக்கு வெற்றிய தோல்வியோ ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்களை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் தமிழக பாஜகவோட முப்பது ஆண்டு கால சரித்திரத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான நிலையாட்டு சொல்ல முடியும் முத முத அதுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு வந்து தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்போ ஜெயலலிதா எப்பவும் தன்னை முன்னிறுத்தி தான் ஜெயலலிதா அரசியல் பண்ணுவாங்க தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தான் முதல் முதல் வந்து நான் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிற கேள்வியை மொத முதாக நான் கேட்டேன் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பதவி உனதா எனதா இதுதான் திமுக தமாகங்கிற அந்த குற்றச்சாட்டையும் சொல்லி எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்களுக்கு யார் பிரமிஷர் கேண்டிட்டுங்கிறத கேட்டிருந்தேன் ஜெயலலிதா தூத்துக்குடி கேட்ட கூட்டத்தில் அதே கோஷத்தை முன் வச்சாங்க முதல் முதல் ஜெயலலிதா தன்னை தவிர இன்னொரு லீடரை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை சந்தித்தது ஜெயலலிதா வாழ்க்கையிலே வரலாற்றிலே தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் காரணம் தொண்ணூத்தாறில் தோற்று கடந்த ஜெயலலிதா எமர்ஜி ஆகணும் அதுக்கு வாஜ்பாய் லீடர்ஷிப்பையும் பாஜகவும் பயன்படுத்தி கொண்டார்கள் பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த உண்மையை நாம் சொல்லும்போது பலருக்கு வந்து தீவில மிதித்த மாதிரி ஐயா வீரமணி அவர்கள் சொல்கிற மாதிரி தீவில மிதித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு துடிப்பாங்க தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு இந்த பெரியார் மண்ணில் வாஜ்பாய் பிரதமருன்னு பாஜக முன்னிறுத்தி தான் ஜெயலலிதா அந்த வெற்றியை பெற்றாங்க அடுத்த கட்டம் பாஜகவுக்கு என்ன நிர்பந்தம் வந்ததுன்னா இந்தியாவுக்குள்ளே தங்கள் கட்சியை ஆட்சியை நிலைநாட்டதுக்கு திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய நிலமை வந்துட்டு ஜெயலலிதா அந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மூவ் எடுத்து போகும்போது திமுக கூட்டணிக்கு அவங்க போகும்போது பாஜகவுக்கு என்ன இமேஜ் வந்துட்டுன்னா மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி நேற்று அண்ணா திமுகவோட போவாங்க நாளைக்கு திமுகவோட போவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு மற்ற மாநிலங்களில் எதிர் சித்தாந்தம் உள்ள கட்சி கூட கூட்டணி போகக்கூடிய கட்சி பாஜகங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வரவே இல்லை எல்லா இடமும் அவங்க வந்து ஒரு லல்லு எதிர்ப்போ முலையாம் எதிர்ப்போ ஒரு காங்கிரஸ் எதிர்ப்போன்னு ஒரு எதிர்ப்பில் வந்து அவங்க ஏறி போயிட்டே இருப்பாங்க கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய கேரளாவில் ரெண்டு பேருக்கு எதிராக மூணாவது கட்சியாக இருந்தாங்க இங்கே வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற இம்ப்ரெஷனும் இதை தாண்டி திமுக திமுக ஃபஸ்ட் அண்ட் செகண்டுங்கிற சூழலை தாண்டி காங்கிரஸு பாமக மதிமுக இப்படி இவங்களை தாண்டியும் பல கட்சிகளுங்கிறதும் இவங்களை ஒட்டி இவங்களுக்கு இணையாட்டும் சில கட்சிகளுங்கிறதும் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சியில் வந்து ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தோல்விக்கு பிறகு ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நம்ம கூட்டணி வைக்காமலே பாஜக ஓட்டு நமக்கு வந்துடும் பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா அண்ணா அதிமுக மைண்டட் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டும் வந்துடும் இதுதான் பாஜகவை வளர விடாமல் அண்ணா திமுகவுக்கு லாபகரமான ஒரு வீகமாக இருக்குன்னு நினை ஜெயல்தான் நினச்சாங்க அந்த வீகத்துக்கு பாஜகவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு ஜெயலலிதா மேலே உள்ள பாசத்தோ பாசத்தில் உடம்ப பாஜகவுலேயும் மனசை ஜெயலலாக்கிட்டையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய பலரும் வந்து துணை புரிஞ்சாங்க இது வந்து இன்றைக்கி மோடி அமித்ஷா போன்றவங்களுக்குலாம் அந்த வரலாறு தெளிவாக தெரியும் யார் யாரெல்லாம் அப்படி துணை புரிஞ்சாங்க யார் யாரெல்லாம் அப்படி முள்ளை மாறித்தனம் பண்ணாங்கெலாம் மோடி அமித்ஷாவுக்கு தெரியும் என்றாலும் அவங்கள கூட அவங்களோட தேக வரலாறு மதித்து புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க காயநிறுத்தி கொண்டு போய்ட்டுருக்காங்க மோடி அமித்ஷா போன்றவங்க ஸோ பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு கொடுத்த வியூகம் என்னென்னா அதுதான் பாஜக ஜெயிக்காது இந்துக்கள்லாம் வந்து ஜெயிலாவுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிலாவுக்கு ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் போட்டுருவாங்க ஜெயலலா திமுக தோ பாஜகவுக்கு இங்கே வேலையே இல்லை பாஜகவுக்கு தேவையில்லைன்னு பாஜகவில் பாஜகவுக்கு ஆதரவான சிந்தனையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்க வந்து தங்களை அறிந்தோ அறியாமலோ பாஜக வளர்ச்சிக்கு வந்து அநீதி அழைச்சி தமிழ்நாட்டில் செயல்பட்டாங்க அது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இப்படி வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேலே ரெண்டாயிரத்தி நாலு அதிமுக பாஜக கூட்டணி வாஷ் அவுட் ஆனதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட வீகமாட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அசம்பிளி ரெண்டாயிரத்தி ஒம்பது பார்லிமென்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று அசம்பிளி ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமென்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளின்னு அஞ்சு எலெக்ஷனில் ஜெயல்தா அம்மையார் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லாமலே பாஜக மைண்டட் ஓட்ஸை தான் எடுத்துக்கிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கல பாருங்கிற மெசேஜை கிறிஸ்தவ முஸ்லீம்கிட்ட சொல்லிக்கிட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டை ஜெயலல்தா வாங்கிட்டு இருந்தாங்க இதற்கு பாஜகவில் ஒரு கூட்டம் வந்து துணை இருந்தாங்க அந்த கூட்டம் வந்து உண்மையிலே பாஜகவின் வளர்ச்சியை விட அவங்க டிஎம்கே ப்ரோ ஜெயலலிதா மென்டாலிட்டி உள்ள ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து பாஜக வளர்ச்சியை வந்து எந்த அளவுக்கு அது ஒரு வளர முடியாமல் பார்க்க முடியுமோ அதை வந்து அறிஞ்சோ அறியாமலோ அவங்க அதை இருந்தாங்க அதற்கு பிறகு மோடி லீடர்ஷிப் எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் வளர்க்கணுன்னு மோடி நினைக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து ஒரு பூஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மூணாவது பெரிய கட்சிங்கிற அளவுக்கு பாஜக வந்துட்டு பாஜக வந்து ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வர அன்னைக்கு ஒரு திமுக அண்ணா திமுக இல்லாமல் ஒரு அணியமைச்சு பாஜக வந்தாங்க என்டிஏக்கு வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு சீட்டு ஜெயித்து கன்னியாகுமரி சீட்டு அன்புமணி ராமதாஸ் பாமக வேட்பாளர் ஆட்டு தர்மபுரியில் ஜெயித்தார் தனிச்சு நின்று காங்கிரஸ் வந்து நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கள் தான் எடுத்தது தனிச்சு நின்று பாஜக அஞ்சரை பர்சன்ட் ஓட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு பாஜக ஓட்டு நல்ல ஓட்டு பாஜக அன்னைக்கு மூன்றாவது இடங்கிற ஒரு அந்தஸ்துக்குள்ளே அன்றைக்கி மோடி லீடர்ஷிப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடச்சிது பல இடங்களில் கூட திமுக அணி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் மூணாவது போனதை கூட நம்ம பார்த்தோம் ஜெயலலிதா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு பணத்தை கொடுத்து முப்பத்தேழு சீட்டு அதிமுக பலமும் இருக்காது நம்ம மறுக்கல பாஜகவுக்கு எதிராக மோடியா லேடியான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றாங்க அந்த எலெக்ஷனில் பாஜக ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டுங்கிற ஒரு புள்ளியில் நின்றுச்சு அடுத்த கட்டம் பாஜக வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட முடியல ஆர்கனைசேஷன் ஒர்க்கு போதாது வட மாவட்டத்தில் வந்து இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் பச்சைமுத்து உடையார்கிட்ட நாற்பது சீட்டு அவங்க கொடுத்து அவர் கத்திரிக்கோல் சின்னத்தில் ரெட்டை இலக்கத்தில் ஓட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவோட அமைப்பு பலம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருந்ததை நம்ம கண்கூட பார்த்தோம் என்றாலும் மூணு சதவீத வாக்குக்கு வந்து பாஜக நெருங்கிட்டாங்க பழைய ரெண்டு சதவீதத்துக்குள்ளே இருந்ததில் மூணு சதவீதங்கிற அளவுக்கு பதினாறாம் ஆண்டு அவங்க நெருங்கிட்டாங்க பத்தொன்பதாம் ஆண்டு அண்ணா திமுக இபிஎஸ் ஓபிஎஸ் கூட பாஜகவை வந்து எந்த அளவுக்கு அஞ்சு சீட்டுக்குள்ளே கன்ஃபைன் பண்ணி டெக்கிட் ஆர் லீவ் விட்டுன்னு தோக்கக்கூடிய சீட்டாக தான் அவங்க கொடுத்தாங்க அடுத்தபடியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருந்ததுனால பாஜகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இருபது சீட்டு கொடுத்தாங்க அந்த இருபது சீட்டில் நாலு சீட்டை பாஜக வந்து வெற்றி பெற்று ஏதோ தாமரை மலர்ந்துருக்கு ஒரு கணக்கை வந்து கொங்கு கொங்கு கொங்குபல்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல விதமாட்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நீண்ட நிர்ணயாளிய பாஜக காரரான எம் ஆர் காந்தியும் திருநெல்வேலியில் தேவேந்திர குலவேளாளர் அந்த பேர் மாற்றத்துக்கும் இ இவர் நயனார் நாயந்தரோட தனிப்பட்ட செல்வாக்குக்கும் நாலு சீட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இதற்கு மேலே பாஜக அங்கே என்ன என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி பிரதமராக வரணுங்கிறதுக்காக ஒரு கூட்டணி அரசியலை தான் பாஜக அங்கே முன்னெடுக்கிறாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் பதற மாதிரி எல்லாரும் தீயில் மிதித்த மாதிரி அவ்வா அவ்வாணி கதர்ற மாதிரி எல்லாரும் அச்சப்படுற மாதிரி பாஜக அண்ணா திமுக ஒழுங்கி உடனே இன்னா வந்துடுது பாஜக வந்துடுது அண்ணா வந்துடுது அதெல்லாம் ஒரு பாஜகங்களோட அச்சத்திலையும் வெறுப்பிலையும் அது ஒரு பயத்திலையும் அவங்க சொல்கிறது தானே தவிர உண்மை நிலம அது இல்லவே இல்லை பாஜக அதிமுகவோட கூட்டணியை தொடர்கிறதுக்கு விரும்புகிறாங்க அது விரும்புகிறதோட காரண காரண காரியம்தான் இபிஎஸ் ஓபிஎஸை நாலு எம்எல்ஏ கிளம்பை பார்த்தது அண்ணாமலை தலைவரானது இபிஎஸ் ஓபிஎஸை சந்தித்தது அண்ணா திமுக பொன் விழாவுக்கு தமாகவும் பாஜக மட்டும்தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து அண்ணா விட தொடர்ந்து போக விரும்புகிறாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமை அதிமுகவில் இரட்டை தலைமை ஸ்ட்ராங்காக தொடரணுன்னு விரும்புகிறாங்க ஒற்றைத்தலைமை வந்தாங்கன்னா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது பதினொன்று பதினாலு பதினாறில் கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் பண்ணி கொடுத்தது மாதிரி ஒற்றை தலைமைன்னா கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுவாங்களோங்கிற அச்சம் பாஜக தலைமையில் இருக்குது ஸோ அதிமுக இரட்டை தலைமையாக போகிறது நல்லதுங்கிற எண்ணம் தான் பாஜகவுக்கு இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு அஞ்சு தொகுதிக்கிட்ட லீட் இருக்கனால எடப்பாடி பழனிசாமியை மதிக்கிறாங்க தென் மாவட்டத்தில் ஒரு சில தொகுதிகளில் நெருக்கமாக வந்ததுனாலையும் தென்காசி தொகுதியில் சுருளிபுத்தூர் ஓட்டில் ஒரு நல்ல லீட் பன்னீர் பன்னீர்செல்வத்துக்கும் உரிய மரியாதை கொடுக்குறாங்க ஸோ ஈபிஎஸ் ஓபிஎஸ் மூலமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு எட்டு பத்து சீட்டு வந்துடும்ங்கிற ஒரு வீகம் தான் அவங்களுக்கு இருக்குது இங்கே இன்னைக்கு உடனே பாஜக வளர்த்து அதிமுக ஒழுங்கி அண்ணா திமுகவை சாப்பிட்டு அண்ணா திமுக அழித்து இல்லவே இல்லை அவங்க ஈபிஎஸ் ஓபிஎஸ் முதுகலை ஏறி ஜெயலலிதா மாதிரி இபிஎஸ்ஸும் ஓபிஎஸும் கலத்தி விடாமல் பண்ணி அவங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட எம்பிக்களை இங்கே பெறணும் துணி மாதிரி அதிகம் வந்தாலும் யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க நல்லது தான் பட் ஒரு ப்ராக்டிக்கல் கால்குலேஷனில் ஒரு பத்து எம்பியாவது இங்கே பெறணுங்கிற அளவுக்கு தான் அவங்க வியூகங்களை வைக்கிறாங்க அதுக்கு பல மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிகள்லாம் எடுத்திருக்காங்க சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எப்படி பாஜக கேண்டிடேட் தோக்கடிக்கணுங்கிற மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கூட ஆர்எஸ்எஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அவங்க மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஒரு குறைஞ்சபட்சம் ப்ராக்டிக்கல் கால்குலேஷன் ஒரு பத்து எம்பி என்டிஏக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதற்காக வந்து எந்தெந்த அளவுக்கு கட்சிகளை என்டியாவில் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்க்க தயாராக இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் சேர்த்தா எந்தெந்த தொகுதியிலெல்லாம் வந்து வாய்ப்பு வரும்ங்கிற அந்த புள்ளி ஓரங்களும் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் டீம் வந்து பாஜகவுக்கு எடுத்து தலைமைக்கு அதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஜெயலலிதா மாதிரி கலத்தி விட்ருவாங்களோங்கிறதுல அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுலையும் கொங்கு மண்டலத்தில் வந்து மக்களவைத் தேர்தலில் படுதொலை அடைஞ்ச அண்ணாதிமுக பாஜக அணி சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறதுக்கு காரணம் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த முருகனை வந்து மாநில தலைவராக போட்டது அது வந்து பலன் கொடுத்தனால இப்போ ஒரு மத்திய மந்திரியாக போட்டு அருந்ததியர் சமூகம் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சமூகமாக கொங்கு மண்டலத்தில் நிற்கும் ஒரு இளைஞரான ஒரு காவல்துறை அதிகாரி அண்ணாமலையை தலைவராக போட்டது மூலமாக அண்ணா திமுகவின் பேக்கிங் கம்யூனிட்டியான கொங்குவேளாளர் கம்யூனிட்டி அதாவது எடப்பாடி செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி தம்பித்துறை இந்த மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் தோத்து பண்ணார் ஒரு சந்தில் கிட்ட இப்படி இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்குள்ளே இருந்து ஒரு பேக்கிங் கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தே ஒரு அண்ணாமலையை போடுறது மூலமாக பாஜக கூட்டணியை எடப்பாடியால் தவிர்க்க முடியாது தவிர்த்துக்கிட்டு திமுக அணி அங்கே ஜெயிக்க முடியாது திமுக அணியும் வெஸ்ட்டில் வந்து ஓரளவு அஞ்சு பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸு ஃபைட்டிங்காக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை பாஜக கொடுக்குறாங்க தென் மாவட்டத்தில் வந்து நாடார்கள் தேவேந்திரபுல வேளாளர்கள் இவங்க ஆதரவில் திமுக வந்து பாஜக கூட்டணி இல்லைனா தென் மாவட்டத்தில் திமுகவை ஃபைட் பண்ண முடியாது மேற்கு மாவட்டத்தில் பாஜக கூட்டணி இல்லைனா ஃபைட் பண்ண முடியாது பாஜக கூட்டணியால் அண்ணா திமுக விட்டு வெளியேறிய கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் எனும் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து அதிமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே வேளையில் பாஜக கூட்டணி அளந்தால் அண்ணா திமுக வந்து திமுக அணியை ஃபைட் பண்ணிட முடியாது எந்த ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கும் வெல் வெல் பிளான்டு அண்ட் வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜியை வந்து பாஜக அடாப்ட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இருபத்தி நாலில் மோடி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு தமிழ்நாட்டில் இருந்து அதிக அளவுக்கு வர்றது மகிழ்ச்சி குறைஞ்சபட்சம் பத்து சீட்டு குறையாமல் குறணும் அதற்கு எந்தெந்த தொகுதியிலலாம் எப்படி பண்ண முடியும் அந்த தொகுதியில் வெற்றி பெறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் எந்த வகையில் யார் யாரெல்லாம் எம்பவர் பண்ணால் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும்னு ரொம்ப துல்லியமாக அமித்ஷா டீம் வந்து கால்குலேட் பண்ணி போய்ட்டுருக்காங்களே தவிர அதிமுகவை அழிக்கிறதுக்கோ அதிமுகவை வீழ்த்துறதுக்கோ அவங்க ஒன்றும் அரசியல் பண்ணலை இருபத்தி அண்ணா அதிமுகவோட இணைஞ்சி அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்து சட்டமன்றத்தில் மேலெழுந்து வந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து மக்களவைத் தேர்தலையும் இருக்கணுங்கிற அடிப்படையில் அவங்க போகிறாங்க பாமகவை பொறுத்தளவில் அதிமுக வந்து பாமக கூட்டணியை விரும்பலை அவங்க பாமக வந்து நம்ப முடியாதவங்களா பார்க்குறாங்க திமுகவுக்கு ஆதரவாக போன மாதிரி பார்க்குறாங்க ஆனால் பாஜக வந்து பாமக வந்து அண்ணா திமுக ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணுங்கிற மாதிரி தான் பா பாமக விஷயத்தில் கூட பாஜக தலைமை நினைக்குது ஸோ இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூத்தெட்டில் ஜெயித்த மாதிரி தொண்ணூத்தொம்போதில் ஜெயித்த மாதிரி கணிசமான இடங்களை தமிழ்நாட்டில் ஜெயிக்கணுங்கிற அடிப்படையில் தான் என்டிஏ ஜெயிக்கணுங்கிற அடிப்படையில் தான் பாஜக போகிறாங்களே தவிர அந்த அடிப்படையில் தான் ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்சுக்கும் எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதே வேளையில் கலத்தி விட்டுருவாங்களோங்கிற விஷயத்தில் அலர்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப எச்சரிக்கையாட்டும் இருக்கிறாங்க இதுதான் பாஜகவுக்கு மூவே தவிர பாஜகவை கண்டு ஊடகத்தில் பலரும் பதற மாதிரி கதற மாதிரி தீயில மிதித்த மாதிரி அவ்வா அவ்வாணி கத்துற மாதிரிலாம் பாஜக எந்த மூவும் பண்ணலை அதற்கான ஸ்ட்ரக்சரும் பாஜகவுக்கு இல்லை ப்ராக்டிக்கல் ஆட்டு என்டிஏக்கு கொஞ்சம் சீட்டு வரணும் இருபத்தி நாலில் மோடி பிரதமர்னு கொஞ்சம் சீட்டு வரணும் இதுதான் மோடிக்கு மேலே பற்றுதல் கொண்டவங்களும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் பாஜக காரங்களும் எல்லாரும் ஒரு சேர இருபத்தி நாலு நோக்கி பண்ணக்கூடிய மூவ் இது தான் இதுக்கு தான் அண்ணாமலை உழைக்கிறாரு முருகன் உழைக்கிறாரு எல்லாருமே இதுக்கு தான் உழைச்சிட்ருக்காங்க இது தான் உண்மையான நிலமைங்கிறத வந்து நான் நான் வலியுறுத்தி ஆணித்தரமாக சொல்கிறேன் இதை நம்பலன்னா கூட நீங்கள் நாளைக்கு இது நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது நான் சொல்கிறது உண்மைதாங்கிறத உச்ச நிச்சயமாக நம்புவீங்க பாஜக ஸ்ட்ராட்டஜி இது தான் ஏன்னா வந்து பல இடங்களில் பாஜக ஸ்ட்ராட்டஜி நம்ம சொன்னது பெரும்பாலும் கரெக்டாக ஆகிருக்குது திமுக வந்து காங்கிரஸ் பிடியில் பெயரக்கூடாதுங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஜக ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொன்னோம் அதுதான் அதில் வந்து பல புள்ளிகளுக்கு இடையில் அந்த புள்ளியும் வந்து ஆச்சுங்கிறத நீங்கள் அறிவிங்க இப்போ வந்து இருபத்தி நாலில் கணிசமான சீட்டை எங்கே பெறணுங்கிறதான் மெயின் நோக்கம் காரணம் வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கலத்தி விடுவாராங்கிறதுல பாஜகவுக்கு இப்போது நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுது ஏற்பட்டிருக்கு முன்னாடி ஒருவேடையில் அவர் பெரிய தலைவராக வர்றதுக்காக கலத்தி விடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை கூட முன்னாடி இருந்தது இப்போ அந்த விஷயத்தில் நம்பிக்கை குறைவு இருக்குது அப்போ நம்ம வந்து என்டிஏயை பலப்படுத்தி என்டிஏ வந்து ஒரு கணிசமான சீட்டுகளை மோடி பிரதமருங்கக்கா தமிழ்நாட்டிலேருந்து வரணுங்கிறது தான் பாஜகவின் வீகம் வேறு எந்த வீகமும் இருபத்தி நாலுக்கு முன்னே இல்லை இல்லைங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை வணக்கம்